இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின்னிஷ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு எச்சரிக்கை தகவல்களை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது என்ன எச்சரிக்கை தகவல்னால், நாளையிலிருந்து வரக்கூடிய 7 நாட்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7 விதமாக இருக்க போகுது. ஸோ 7 விதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னல, அது எப்படி 7 விதமாக இருக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கை விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் நான் எச்சரிக்கை தகவல்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ அந்த வகையில் நாளையிலேருந்து 7 நாள் எப்படி 7 விதமாக இருக்க போகுது, யாருக்கு மெயினாக ஆபத்தாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை யார் பார்த்துட்டு இருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் 7 நாள் 7 விதமாக எப்படி இருக்கும், யாருக்கு ஆபத்து அப்படிங்கிறத எல்லாமே வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதாவது ஒவ்வொரு வாரம் ஆரம்பிக்கும் போது அந்த வாரம் நமக்கு நல்லது இருக்கட்டும், நல்லது மட்டுமே நடக்கட்டும், போன வாரம் மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த எண்ணம் இருந்தால் மட்டும் போதாது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். ஸோ முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு வழி என்னென்னா ராசி பலன். ஸோ இந்த வீடியோவில் வார ராசி பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வரக்கூடிய நாளையிலேருந்து 7 நாள் 7 விதமாக எந்தெந்த ராசிக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை முழுமையாக பார்த்தா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்கள் ராசிக்கு 7 நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மேச ராசியிலேருந்து பார்க்கலாம் வாங்க. மேச ராசிக்காரங்க அத்தனை பேருக்கும் இனி 7 நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு இழுப்பறியாக இருந்து வந்த தனவரவுகள் அடுத்து வரக்கூடிய 7 நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் சிறு தொழில் செய்யக்கூடிய அத்தனை மேச ராசிக்காரங்களுக்கும் சாதகமான வாய்ப்புகள் நிறைய தொழிலில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமையும். அது மட்டும் இல்லாமல் உடல்நிலையில் ஒரு விதமான சோர்வும் மந்தமும் மட்டும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த 7 நாளில் ஏற்படும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸசைஸ், யோகா போன்றதெல்லாம் வந்து செய்யுங்க. அதே போல் உங்கள் குழந்தைகளோட விருப்பங்களை அறிந்து அதை நிறைவேற்றி நீங்கள் வைப்பீங்க. ஸோ அந்த ஒரு இது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நடக்கும். அதே போல் தொழில் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். கடன் சார்ந்த நெருக்கடிகள் ஏதாவது இருந்ததுன்னா அது அடுத்து வரக்கூடிய 7 நாள் வந்து குறையும். ஸோ மொத்தத்தில் மேசராசிக்கு அடுத்த 7 நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தனவரவுகள் கிடைக்கும். சாதகமான 7 நாட்கள் நெருக்கடிகள் குறையக்கூடிய அதிர்ஷ்ட நாட்கள். ஸோ உங்களுக்கு 7 நாள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் இதுதான். ஸோ அடுத்ததாக வந்து ரிஷபராசி. உங்கள் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் அடுத்து வரக்கூடிய 7 நாளில் ஏற்படும். உங்கள் உறவினர்களோட வருகை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் 7 நாளில் இருக்கும். அந்த வருகையின் மூலம் மகிழ்ச்சி சூழ்நிலையும் உண்டாகும். அதே போல் மாணவர்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு 7 நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கல்வியில் இருந்து வந்த மந்தத்தன்மை வந்து கட்டாயம் அடுத்த வாரம் குறையும். ஸோ புத்தி கூர்மையை வெளிப்படுத்துவீங்க, மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும், அந்த சிந்தனையை செயல்படுத்தி வெற்றியும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் காண்பீங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய 7 நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. மொத்தத்தில் அடுத்து வரக்கூடிய 7 நாள் மாற்றங்கள் உண்டாகும், மந்தத்தன்மை குறையும், புதுவிதமான நாட்களாக உங்களுக்கு 7 நாள் இருக்கும். ஸோ அடுத்த 7 நாள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ராசி பலன் இதுதான் உங்களுக்கு. ஸோ அடுத்ததாக வந்து மிதுன ராசி. நீங்கள் எண்ணிய செயல்பாடுகள் நிறைவேற்றுவதில் அடுத்த 7 நாள் காலதாமதம் ஏற்படும். உங்கள் உடன் பிறந்தவர்கள் மூலம் புதுவிதமான அனுபவம் உங்களுக்கு 7 நாளில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஏதாவது ஒரு நாளில் உங்களுக்கு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் கனிவான பேச்சுகள் மூலம் எதிர்பார்ப்புகளை நீங்கள் வந்து நிறைவேற்றி கொள்ளலாம். ஸோ கனிவான பேச்சுகளை வந்து மேற்கொள்ளுங்க. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் அடுத்த 7 நாள் ரொம்ப விழிப்புணர்வுடன் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அனுகூலமான சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பயணங்களை மேற்கொள்ளும் போது 7 நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களுக்கு கவனமாக இருக்கணும். ஸோ மொத்தத்தில் அடுத்த 7 நாள் மிதுன ராசிக்காரங்க ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு 7 நாள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ராசி பலன் இது தான். ஸோ அடுத்ததாக வந்து கடகராசி. குடும்ப உறுப்பினர்களோட வழியில் கலகலப்பான சூழ்நிலைகள் அடுத்த 7 நாள் உங்களுக்கு உண்டாகும்.
புதிய நபர்களுடைய அறிமுகம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த 7 நாளில் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரத்தை விட வரக்கூடிய 7 நாள் நல்லா மேம்படும். எழுத்து சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. அவங்களுடைய ஒத்துழைப்பு மட்டும் இல்லாமல் சகோதரர்கள் வழியில் சுப செய்திகள் கிடைத்து அவங்க வழியிலையும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் கடகராசிக்கு அடுத்த 7 நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கலகலக்கான நாள், லாபம் மேம்படும், முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு வாரம் என்று கூட சொல்லலாம். ஸோ கடகராசிக்கு சொல்லப்பட்ட ராசி பலன் இது தான். ஸோ அடுத்ததாக வந்து சிம்மராசி. உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு புதிய அறிமுகமும் நட்பும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உடன் பிறந்தவர்களோட வழியில் விட்டு கொடுத்து அடுத்த 7 நாள் நீங்கள் செல்லணும், சென்றீங்கன்னா நல்லது. அதே போல் அரசு தொடர்பான செயல்பாடுகளில் உங்களுக்கு ஆதாயம் அடுத்த 7 நாளில் உண்டாகும். அதே போல் வியாபார பணிகளில் வேலையாட்களை மாற்றம் செய்வது தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படும். ஸோ மேம்பட்டதுன்னா அதை சிந்தனையோடு வச்சுக்கோங்க, 7 நாளில் செயல்படுத்தாதீங்க, அது பிரச்சனையும் உண்டாக்கும். அதே போல் பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் கொஞ்சம் ஓரளவு அடுத்த 7 நாள் உங்களுக்கு வந்து குறையும். ஸோ மொத்தத்தில் அடுத்த 7 நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அறிமுகம் உண்டாகும், ஆதாயம் கிடைக்கும், நெருக்கடிகள் ஓரளவு குறையக்கூடிய அதிர்ஷ்ட 7 நாட்கள் தான். ஸோ உங்களுக்கு சொல்லப்பட்ட ராசி பலன் இது தான். ஸோ அடுத்ததாக கன்னிராசி. உயர் அதிகாரிகளிடம் 7 நாட்கள் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் விட்டு கொடுத்து போகணும். தேவையற்ற சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் உண்டாகும். ஸோ தேவையற்ற சிந்தனைகளை 7 நாளில் தவிர்த்துக்குங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உங்களுக்கு வந்து மேம்படும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் இருக்கும், அதை மேற்கொண்டிங்கன்னா சாதகமாகவும் அமையும். ஸோ வாய்ப்பு வந்ததுன்னா போங்க. அதே போல் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க அத்தனை பேருக்கும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் முன்னேற்றம் உண்டாகும். ஸோ அடுத்த 7 நாள் விட்டு கொடுத்து செல்லணும், புரிதல் மேம்படும், முன்னேற்றம் உண்டாகக்கூடிய அதிர்ஷ்ட நாட்கள் தான். ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து துளாராசி. எதிர்பாராத செலவுகளின் மூலம் சேமிப்புகள் அடுத்த 7 நாள் உங்களுக்கு குறையும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் ரொம்பவே கவனத்துடன் 7 நாள் இருக்கணும். நியாயமாக பேசுபவர்களிடம் விழிப்புணர்வுடன் நீங்கள் இருக்கணும். அதே போல் வியாபாரத்தில் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். அதே போல் இணைய சார்ந்த பயணிகளாக இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்க அடுத்த 7 நாள் பொறுமையோடு செயல்படணும், அவசரப்பட்டு செயல்படக்கூடாது. மொத்தத்தில் 7 நாள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாள் சேமிப்புகள் குறையும், கவனம் வேண்டும், அலைச்சல்கள் அதிகரிக்கும். கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாகவே 7 நாள் இருக்கணும். உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார ராசி பலன் இது தான். நாளையிலேருந்து இது தான் உங்களுக்கு நடக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விருச்சிகராசி. எந்த ஒரு செயல்லையும் நீங்கள் 7 நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாளிலேருந்து சுறுசுறுப்புடன் செயல்படுவீங்க. எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு அத்தனை இடத்துலையும் கிடைக்கும், சாதகமாகவே எல்லாமே வந்து அமையும். அதே போல் சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாமே நீங்கள் 7 நாளில் ட்ரை பண்ணிங்கன்னா ஈடேறும். போட்டிகளில் ஈடுபட்டு பரிசுகளை பெறுவதற்கான வாய்ப்பு 7 நாளில் உங்களுக்கு இருக்குது. அதே போல் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் அடுத்து வரக்கூடிய 7 நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பான நாட்கள், எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாட்கள், ஆதரவு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட நாட்கள். ஸோ உங்களுக்கு அடுத்த 7 நாள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ராசி பலன் இது தான். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்க நீங்கள் உங்கள் பேச்சுகளால் அனுபவ அறிவு அடுத்த 7 நாள் உங்களுக்கு வெளிப்படும். இழுப்பறியான விஷயங்களுக்கு திடீர் முடிவுகளை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அடுத்த 7 நாளில் நீங்கள் எடுக்கலாம். குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றி நீங்கள் அதற்கேற்றான விஷயங்களை வந்து செய்வீங்க, அதுவும் அடுத்த 7 நாள் உங்களுக்கு இருக்குது. உத்தியோக பணிகளில் தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு 7 நாளில் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. அதே போல் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் அடுத்த 7 நாளில் உங்களுக்கு மேம்படும். கடன் சார்ந்த ஏதாவது உதவிகள் இருந்ததுன்னா அது கூட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு 7 நாளில் கிடைக்கும். ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு அடுத்த 7 நாள் மொத்தத்தில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அறிவு வெளிப்படும், தேவைகள் நிறைவேறும், உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட 7 நாட்களாக தான் இருக்க போது. ஸோ உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார ராசி பலன் இதுதான். ஸோ அடுத்தது மகர ராசி. பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் அடுத்த 7 நாள் பொறுமையோடு இருக்கணும். தாய்மாமன் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு குறையும். அதே போல் உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அடுத்த 7 நாள் அதிகரிக்கும். தொழில் தொடர்பான வெளியூர் பயணங்கள் மூலம் மாற்றங்கள்
அடுத்த 7 நாளில் உண்டாகும். ஸோ தொழில் தொடர்பான வெளியூர் பயணங்கள் இருந்ததுன்னா மேற்கொள்ளுங்க. மொத்தத்தில் மகர ராசி உங்களுக்கு அடுத்த 7 நாள் பொறுமை வேண்டும், ஒத்துழைப்பு கிடைக்கும், மாற்றங்கள் உண்டாகக்கூடிய அதிர்ஷ்ட நாட்களாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார ராசி பலன் இது தான். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கும்பராசி. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அடுத்த 7 நாளில் உங்களுக்கு நீங்கும். இழுப்பறியான தனவரவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அது 7 நாளில் கிடைக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை செயல்படுத்துவதற்கு சூழ்நிலைகள் 7 நாளில் உங்களுக்கு சரியாக இருக்குது. அதனால் நீங்கள் மேற்கொள்ளலாம், அந்த சுபகாரியங்கள் உங்களுக்கு அமையும். வியாபார பணிகளில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். உத்தியோக தொடர்பான விஷயங்களில் சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். மொத்தத்தில் கும்பராசி உங்களுக்கு அடுத்த 7 நாள் கருத்து வேறுபாடுகள் நீங்கும், லாபங்கள் அதிகரிக்கும், ஆதரவு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட நாட்கள். ஸோ உங்களுக்கு அடுத்த ஒரு வாரம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார ராசி பலன் இது தான். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி மீனராசி. மீனராசிக்காரங்களுக்கு அடுத்த 7 நாள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய அமையும். அது மட்டும் இல்லாமல் சகோதரர்களோட வழியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனுகூலமான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை அடுத்த 7 நாளில் உங்களுக்கு குறையும். அது மட்டும் இல்லாமல் பிரபலமானவர்களுடைய அறிமுகம் அடுத்த 7 நாளில் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் மீனராசிக்காரங்க அத்தனை பேர்த்துக்கும் அடுத்த 7 நாள் அனுகூலம் உண்டாகும். மகிழ்ச்சியான நாள், அறிமுகம் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட நாள். ஸோ இதுதான் மீனராசிக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார ராசி பலன். ஸோ இந்த 7 நாள் 7 விதமாக இப்படி தான் பார்த்திங்கன்னு இந்த 12 ராசிக்கு இருக்க போகுது. ஸோ தெளிவாக வந்து எல்லா ராசிக்காரங்களும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் அவங்களோட ராசிப்படி அடுத்த 7 நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சு அவங்களும் பார்த்திங்கன்னு வச்சுங்களா உசாராக இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அப்புறம் அப்டேட்டான எல்லா தகவலுமே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.